2012 வாழ்க்கையில வந்து நம்ம ஏதோ ஒரு வெற்றிக்காக ஓடிட்டு இருப்போம். அந்த வெற்றி கிடைக்கிற வருடத்தை வந்து நம்ம மறக்கவே முடியாது. என்னோட லைஃப்ல வந்து 2012 அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சினிமாலையும் சரி, என்னுடைய நண்பர்கள் இடத்துலையும் சரி, உறவுகள்லையும் சரி, நம்மகிட்ட வந்து பேசாதவங்களாம் வந்து பேசியிருக்காங்க, படாதவங்களாம் நம்மகிட்ட வந்து தெரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சுந்தரபாண்டியனுடைய வெற்றி கொடுத்த சந்தோஷம் இது. ஏன்னா ஒரு ஹிட்டு அப்படின்னா வந்து எல்லாரும் அதோட போய் அடாப்ட் ஆகிக்கிறோம்னு ஆசைப்பட்றாங்க. குறிப்பாக வந்து சினிமாவில் வந்து இப்போ ரஜினி சாரை வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து கூப்பிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு என்ன பெருசாக பாராட்டினார். ரஜினி சார்லாம் வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு சொல்லாமல் பணத்தை எடுத்துகிட்டு போய் தியேட்டரில் ஆளுக மேலே ஏறி போய் டிக்கெட் எடுத்து படம் பார்த்துருக்கோம். அவர் படம் அப்படி இருக்க ஒரு சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் ஜாம்பவன் சொல்லலாம். அவர் கூப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் பாராட்டுறாரு அப்படின்றது வந்து அதுக்கு மேலே வேறு என்ன ஒரு விருது வேணும் நமக்கு, அது கிடச்சிருக்கு. இப்படி பல நிறைய ஃபோனில் நிறைய நம்ம பார்க்கணும்னு நினச்சவங்கெல்லாம் பேசியிருக்காங்க படம் பார்த்துட்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மறக்க முடியாத வாழ்த்துக்களில் வந்து அமீர் சார் பாலா சாருடைய வாழ்த்துக்கள். ஃபோனில் கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து பாலா சார் பேசினார். அதெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய லைஃப்பில் வந்து புது அனுபவம். ரெண்டாவது வந்து எல்லாமே கனவு, இதெல்லாம் நடக்குமா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த கனவுகள் எல்லாமே 2012 நிறைவேறி இருக்குது. ஸோ மறக்க முடியாத ஒரு வருடமாக வந்திருக்கு 2012 எனக்கு. ரெண்டாயிரத்தி 2012 வந்து நான் எப்படி ஒரு இயக்குனர் அறிமுகனோ அதே மாதிரி இன்னும் சில நண்பர்கள் வந்து அறிமுகிருக்காங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மௌனகுரு சாந்தகுமார். ஏன்னா எதிர்பார்க்காமல் சைலண்ட்டாக வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. அவரும் மீடியாலையும் சரி ஆடியன்ஸும் சரி படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கிரிப்ட் வந்து எதை நோக்கி போதுனே தெரியாது. அடுத்தடுத்த லேயர் வந்து நம்மளை இன்ட்ரெஸ்டிங் எடுத்து உட்கார வச்சுக்கிட்டே இருப்பார். ஏதோ நடந்துருமோ நடந்துருமோ நடந்துருமோன்னு சொல்லிட்டு. அது எனக்கு சாந்தகுமாரோடைய ஒர்க்கும் அவருடைய அந்த டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்தும் அவர் இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார் நான் நம்புகிறேன். செல்வம் பேசி அந்த காலேஜ் பையனை மாத்திட்டாங்க செல்வம். அவன் இல்ல ஹாஸ்டல்ல திருடினது, வேற ஒருத்தன் சொல்றத நிப்பாட்டுங்க. சார் சார் என் மொபைல்ல சார்ஜ் இல்ல, ராஜேந்திரன் சார் போன் கூப்பிடுங்க. நான் போன்ல எடுத்து படல. என்னவா சார் என் பேட்டரி டவுன் சார், சார்ஜ் இல்ல. எதுக்கு வந்தாலும் முடிச்சுட்டு பேசு போடிய முதல்ல. சார் காலேஜ் பையன் இல்லையா ஆள் மாறிடுச்சுன்னு நிப்பாட்ட சொல்றாரு. என்ன இந்த லூசுக்கு இப்படி சொல்றான்? ரெண்டாயிரத்தி 2012 முடிஞ்சிருச்சு. அதில் வந்து நான் ஹேட் பண்ண ஆளுகளுக்கு சாரி சொல்லணும்னா என்னுடைய படக்குழுவினருக்கு தான் சொல்லணும். நான் சுந்தரபாண்டியன் படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஒரு கோபம். ஒவ்வொரு நாளுக்கு யார் என் கண்ணில் சிக்குவாங்கன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒர்க்கு நடக்கணும், நான் நினச்ச அவுட்புட்டு வரணும். ஸோ அதை நோக்கி மட்டும்தான் இருந்தேன். யாரை என்ன திட்டுறோம்னா எனக்கு தெரியலை. என்னோடய அது குறிப்பாக வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து கண்டாக ஓடிடுவாங்க. அப்படி ஒரு கோபம் இந்த ஸ்பாட்டில் எனக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு படத்தோட இறுதி வரைக்கும் அவங்க இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் வந்து நான் என் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நான் இந்தியாகிலிஸ் நேயர்களுக்கு இந்த 2013 புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். சினிமா வந்து ஒரு இரும்பு கோட்டை தான். இதுக்குள்ளே வந்து உள்ளே வர்றதுக்கு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
நான் வந்து 96ல வந்திருந்தப்ப வந்து யாராவது ஒரு நண்பர் மூலமா ஒரு பழக்கம் கிடைச்சிராதா ஒரு சின்ன ஹோல் கிடைச்சிராதா உள்ள போற மாட்டேமான்தான் போராடினேன். இன்னைக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு சினிமால. இயக்குநர்கள் சொல்லணும்னா குறிப்பா வந்து அழகசாமியின் குதிரை, வெண்ணிலா கப்படிக்குழு பண்ண சுசீந்திரன், கட்டுற தமிழ் ராம், நிறைய இயக்குநர்கள், மௌனகுரு சாந்தகுமார் கூட என்னோட நெருங்கிய நண்பர் தான். எல்லாமே இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் கலவாணி, சர்க்குணம் எல்லாருமே நண்பர்கள் தான், பாண்டியராஜ் எல்லாருமே நண்பர்கள் தான். முதல்ல வந்து நம்ம நட்பில் வந்து நட்புன்னு மட்டும் இல்லை, உண்மையாக நம்ம நம்ம நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம வந்து நேர்மையாக வச்சுக்கிட்டோம், மனசப்பட்டதை பேசுகிறோம், ஒருத்தர் தப்பாக எடுத்துருக்குவாங்கன்னு நினைக்காம மறைச்சு பேசாமல் நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு போயிட்டோம்னா அந்த நேரத்தில் சில பாதிப்புகள் வரலாம். நிறைய பேர் அதை பயந்துக்கிட்டே வந்து நிறைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. நம்ம நம்மளாகவே இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும், அதை செய்யணும். நான் அதை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் அப்படி தான் நிறைய பேர் இருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்மகிட்ட உண்மை இருக்குது அப்படின்னும் போது தான் நம்மளை வந்து கூட வச்சுக்கிற ஆசைப்படுவாங்க. ஒரு பிரச்சனை வரும்போதோ எந்த ஒரு தருணங்களையோ வந்து கரெக்டாக பேசிடுவாங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்கன்னு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை தான் எனக்கு வந்து 15 வருடங்களை கடந்து நிறைய நண்பர்களையும் இன்றைக்கி ஒரு டைரக்டராக இருக்கான வாய்ப்புகளையும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு நான் நம்புகிறேன்.